ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவரோட அப்டேட்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 5 படம் 6 படம் வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். ப்ளஸ் அவர் வந்து வெவ்வேறு மொழிகள்லேயும் அவர் வந்து படம் பண்ணுறதா வந்து நம்மளுக்கு டாக்ஸ் நிறையா வருது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விக்ரம் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து கமலோட இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா வந்திருந்தது. ஆனால் விக்ரமுக்கு அப்புறம் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய படம் எதுவுமே வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 5-6 படம் வந்து கமிட் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அதில் இப்போ வந்து அவருக்கு ரெடியாக ரிலீஸுக்கு இருக்கிற படம் தான் வந்து கல்கி. ஸோ அது வந்து பிரபாஸ் அவர் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோனே போன்ற பலர் வந்து அந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், படத்தில் வந்து வெறும் 18 நாள் தான் கமல்ஹாசன் வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தாரு, அதுக்கே அவர் வந்து ஒரு 150 crores வந்து சேலரி வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு தகவலாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கல்கி அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2 பாகங்களாக வர இருக்கான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவரோட ரோல் வந்து ரொம்பவே கம்மியான டியூரேஷனில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு செகண்ட் பார்ட்டில் தான் வந்து நம்ம கமல்ஹாசன் அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியலான ரோலே வந்து இறக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு இந்த படம் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கமல்ஹாசன் அவருடைய ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற படம். ஸோ இது வந்து ஜூனில் வந்து நம்மளுக்கு ஜூன் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு படமாக வந்து இப்போ இருக்க போகிற ஒரு படம் தான் இந்தியன் 2. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை நம்மளுக்கு வந்து 12th வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் தான் வந்து முடிஞ்சிருந்தது. படத்தில் மொத்தம் 6 பாடல்கள் வந்து இருக்குது, ப்ளஸ் ட்ராக்கே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து அனிருத் அவரை பற்றி வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக்கை வந்து இந்த படத்தில் அவர் வந்து எப்படி வந்து கம்பன்சேட் பண்ண போகிறாரு. ஸோ ஏஆர் ரகுமான் வந்து ஆல்பம் வைஸ் வந்து இந்தியன் தான் வந்து த பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதில் நம்ம அனிருத் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு, இதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. பார்த்தா அனிருத் வந்து ஆல்பம் வைஸே வந்து பிளாக் பஸ்டராக கொடுத்துருக்காரு. சங்கர் வந்து யார் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் மியூசிக்கலாக. ஸோ அதில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்தியன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் ப்ளஸ் வந்து படமாகவும் வந்து பயங்கரமான ஒரு படம். அதோட சீக்குவல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அதில் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூலை 12th வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோ லான்ச் வந்து சிறப்பாக போச்சு, ப்ளஸ் வந்து அதில் நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிருத் அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் முத கொண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலை 12 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கான ஒரு ட்ரெய்லர் கட் வந்து நம்மளுக்கு ஜூன் லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ படத்துக்கு வந்து டீசர் அதை மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம உலகநாயகனோட பிறந்த நாளுக்கு வந்து இன்ட்ரோ ஆஃப் இந்தியன் 2 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட ஒரு கேரக்டரை வந்து ரீக்ரியேட் பண்ணி தான் இந்த படத்தோட ஜேர்னி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஒட்டுமொத்த டீசர் ஆகட்டும் ப்ளஸ் வந்து கிளிம்ஸ் ஆகட்டும் அதில் வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து அகெயின் வந்து அந்த கரப்ஷன் ப்ளஸ் எல்லா விஷயத்தையும் தாண்டி இதுக்கு வந்து ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, 0 tolerance அப்படின்னு சொல்லி. படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசனோட இன்புட் வந்து ஸ்டோரி வைஸ்லையுமே வந்து அதிகமாக இருந்ததா சங்கர் தரப்புலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2வை பற்றி இருக்குது. இந்தியன் 2வோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 2 முடியும் போது இந்தியன் 3வோட ட்ரெய்லரை வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது வந்து விடுதலையில் வந்து பார்த்துருந்துருப்போம். விடுதலை படம் முடியும் போது வந்து விடுதலை 2 அதுக்கான ட்ரெய்லர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 3வோட வந்து முடியுது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இப்போதைக்கு முடியறதுக்கு காரணமே வந்து கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவர் இந்தியன் 2 இந்தியன் 3 இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேலரி தான் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து எனக்கு கதையாகவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது, நான் வந்து இந்த படத்தில் பர்ஃபார்மராக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், இதில் சேலரி அது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான், இந்த படத்தை நல்லபடியாக நம்ம முடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. இதில் இன்னொரு தகவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்தியன் 3 அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளஸ் வந்து சேம் டெக்னீஷியன்ஸ் இவங்களை வச்சு தான் வந்து போகிறாங்க. ஸோ இந்தியன் 2 இந்தியன் 3 அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்லைஃபோட ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு. சமீபத்தில் வந்து த்ரிஷாவும் கமல்ஹாசனும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஃபோக் நம்பர் வந்து ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு பாட்டுக்கு வந்து சிம்பு, கமல்ஹாசன், த்ரிஷா, அபிராமி போன்ற பலர் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட அந்த லுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து இது ஒரு கிராமத்து கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம மணிரத்னம் வந்து என்ன ஒரு கேங்ஸ்டர் ரோல் வந்து கொடுக்க போகிறாரு, ப்ளஸ் இந்த படம் ஒரு
மல்டி ஸ்டாரர் படம், ஒரு பேன் இந்தியா படம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டார்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து சிம்போட கேரக்டர் தான் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே இல்லாததுனால அவங்க ரோலை டோட்டலாக தூக்கிட்டு சிம்புக்குன்னு ஒரு பிரத்யேகமாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வந்து இந்த படத்துக்குள்ளே ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த படத்துக்கு இடம் கொடுத்ததே வந்து கமல்ஹாசன் தான். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. ஸோ தக் லைஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு தான் வந்து ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வர வர வந்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து எந்த படத்துக்கு போகிறாரு அப்படின்னா KH 237 அப்படிங்கிற ஒரு படம் தான். அது என்ன படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்பறிவு. அவங்களோட டேரக்ஷனில் ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் படத்தில் வந்து அவர் வந்து கமிட் ஆகிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரீஸில் தான் வந்து ஃபுல் ஷூட்டிங்குமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது எண்டு டு எண்டு வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹாலிவுட் ஸ்டேஜில் வந்து ஒரு படமாக வந்து இருக்க போது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜான்விக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது ஹாலிவுட்டில். அந்த படத்தோட ரெஃபரன்ஸும் வந்து இந்த படத்தோட வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாமே வந்து பயங்கரமாக மிரட்ட போகிறார் நம்ம உலகநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனை பற்றின அப்டேட்ஸ் வந்து இருக்குது. இதை தவிர அவர் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. பட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது வந்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.